ஹை ஹலோ அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா வந்து எப்போ வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிற அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஜான் சீனா இன்னும் வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வந்து வின் பண்ணலை. ஸோ அந்த ஒரு சாம்பியனை வின் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆவார். ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ இந்த சேனலில் நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்னும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணார்னா, ஸோ ரிக்ஃப்ளையரோட அந்த ஒரு ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முறியடிச்சிருவார். ஏன்னா ஏற்கனவே டை அப் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்து இவருக்கு அடுத்தபடியே அந்த ரெக்கார்டு வந்து அடுத்து யார் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல சரியா. ஸோ இன்னும் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஜான் சீனா வந்து வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணார்னா இவர் வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆவார். ஸோ இது ஒரு புதிய ஒரு ரெக்கார்டாக வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இவரோட ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் முறியடிக்க முடியாமலும் இருக்கும். ஸோ வந்து இவர் வந்து 17 டைம் சாம்பியனாக ஆகணும்னா இவருக்கு வந்து ஒரு ஹை ஷெடியூல் வந்து இருக்கணும். ஒரு 6-7-8 மாதம் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஷெடியூல் வந்து இருந்ததுன்னா, ஸோ கண்டிப்பாக இவரை வந்து சாம்பியன் ஆக்குவாங்க. ஸோ இவர் சாம்பியன் ஆக்காததுக்கான காரணமே இதுதான், இவரோட ஷெடியூல் வந்து அதிகமாக எப்போ இருக்குதோ ஸோ அப்போ அதிகபட்சமாக இவரை வந்து கண்டிப்பாக ஒரு ஏதாச்சும் ஒரு சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ண வச்சு 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக்குறாங்களோ, ஸோ கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக்குறாங்களோ, ஸோ எப்போ ஹை ஷெடியூல் இவங்களுக்கு கொடுக்குறாங்களோ, ஸோ அப்போ நம்ம வந்து அதை எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.